ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் 31, 32, 33 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனே நீதிமானாக்குகிறார். அடிக்கடி சொல்வேன், என்னை பார்த்து நிறைய தேவ பிள்ளைகளை என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆமா பாஸ்டர் 80 பேர் உங்களை நல்லவன் சொல்றான், அதுக்குன்னு 100 பேரை சொல்ல முடியுமா? ஒரு 20 பேர் உங்களை கெட்டவன் தான் சொல்லுவான், இவர் 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 ஏமாத்திட்டாரு, இவர் நல்லவர் இல்லை, இவர் அப்படி இப்படி சொல்லதான் செய்வான். ஆனால் 80 பேர் உங்களுக்கு பின்பாக நின்று நல்லவர் என்று அறிக்கை செய்கிறார்களே, அந்த பெருமை போதாதான்னு சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. அவங்கள காட்டிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெரிந்து கொண்ட உமல யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனே நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். ஏகப்பட்ட பாவம் இருக்கும், சும்மா பாவத்தையே பேசி கொண்டிருக்க கூடாது. நாம் இன்னைக்கு அந்த பாவத்துக்கு, எனக்கு பைபிளில் பிடிச்ச வசனம், பாவத்தை எதிர்த்து நிற்க இரத்தம் சிந்தத்தக்கதாக என்ன செய்ய வேண்டுமா? பாவத்திற்கு எதிர்த்து போராட வேண்டுமா? அப்ப என்ன அர்த்தம்? ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து போராட வேண்டும் பவுல் சொல்றார். அப்ப பாவம் இருந்து கொண்டே இருக்கும், நம்ம சும்மா ரொம்ப இன்சைட்லாம் பண்ணி கோட் ஷூட்லாம் போட்டு அங்கி போட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற நினைப்போம், ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலே பாவம் வந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், டீச் பண்றாரு, இந்த பாவத்தை ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீ எதிர்த்து நின்று என்ன செய், போராடி ஜெயிக்க வேணும். நம்முடைய காலேஜில், நம்முடைய ஆஃபீஸ் சர்க்கிளில், நம்முடைய பக்கத்து அக்கத்து வீட்டில், நம்முடைய பார்வையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய கான்வர்சேஷன், நம்முடைய வாட்ஸ்அப் மூலமா, நம்முடைய பார்வையின் மூலமா, சிந்தனைகள் மூலமாய் ஏதோ ஒரு பாவத்தை பிசாசு அனுப்பி நம்ம இடத்துல போராடி கொண்டே இருப்பான். ஆனால் தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். இந்த பாவத்துக்கு எதிர்த்து என்ன செய்யணும்? போராடி கொண்டே இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்ல ஆவியில நரம்பணும், வசனத்தை படிக்கணும், அந்நிய பாஷைகளை பேசணும், ஆண்டவர் பாதத்தில் ஓடி வரணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்காவது இயேசுவை சொல்லணும். எண்ணம் ஃபுல்லா ஊழியமாக இருக்க வேண்டும், ஆத்தும பாரத்தால் நிரப்பப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட உன்மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?